ஹலோ ஹலோ, நான் எம்எல்ஏ கொண்டமுகம் பேசுறேன். ஹலோ, நான் இங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, என்னடா ஹலோ ஹலோ ஹலோ, அரை மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோவா, டேய் நான் தான்டா. ஹலோ ஹலோ, என்ன ஹலோ ஹலோ ஹலோ, ஏய் குடுற, என்னடா போன் பேசுறேன், நான் பேசுறேன். ஹலோ, நான் பெருச்சாளி கருப்பு பேசுறேன். ஏய் என்னடா பெருச்சாளி பாஞ்சாளி, நான் எம்எல்ஏ பேசுறேன். ஹலோ, என்னடா நொல்லோ. ஹலோ, எங்கடா இருக்கீங்க, எப்பதான் வருவீங்க? ஹலோ ஹலோ, என்னடா போன் பேசுறேன், ஹலோ. டேய் செருப்பு பிஞ்சு போகும், செம எகிரு போல் இருக்கு. டேய் எம்எல்ஏ பேசுறடா. ஹலோ, என்னடா ட்ரெண்ட மாத்துறீங்க, மூக்க கொண்ட மூக்க பேசுறேன். ஹலோ, டேய் இனிமே ஹலோன்னுங்க கொலை விழுந்துரும். ஹலோ, டேய் என்னடா அப்பனும் புள்ளியும் மாறி மாறி விளையாடுறீங்களா? நேர்ல வந்தேன்னு வெச்சுக்க, வெட்டி கூறு போட்டுருவேன். ஏடா இந்த நெட்வொர்க் கிடைக்கல போல் இருக்கு. ஆமா ஆமா, எங்களுக்கும் கிடைக்கல. அதுக்கு இல்லடா, இந்த நேரம் பார்த்து நம்ம எம்எல்ஏ ஃபோன் பண்ணி அவருக்கு நெட்வொர்க் கிடைக்கலன்னா நம்மளை தப்பா நினைப்பாருல? தப்பாவே நினைக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர். ஹலோ, என்னடா விளையாடுறீங்களா? அப்பனும் பிள்ளையும் இருக்க மாட்டீங்க, குடும்பத்தோட அழிச்சிருவேன். இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்தாகணும், இல்லன்னா தொலைச்சி. மகனை வச்சிருக்காண்டி சும்மா ஆப்பு, நான் உனக்கு வைக்கிற அம்மா ஆகுறாப்பு. டேய் வண்டி வந்துடா. யோ இன்ஸ்பெக்டர் சார், இவன் ஊர்ல ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு, அதுக்கு அந்த ஊர் மக்களையே சாட்சியா வச்சு அதுக்கு ஆதாரத்தை ரெடி பண்ணி அந்த சிவராம தூக்கி சீட்டிங் கேஸ்ல உள்ள போடு. 10 வருஷத்துக்கு வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். டேய் சைரன் ஆன் பண்றா. மெய்யப்பையா மகன் சிவராம ஊருக்கு வந்திருக்கிறாராம. அவர் வந்து எத்தனை நாள் ஆச்சு இப்ப போய் கேக்குறீங்க? அதான் தம்பி, இன்னும் நாங்க அவரை பாக்கல, அதான் பாக்க வந்திருக்கோம். அப்ப போய் பாக்க வேண்டியதானே? அது இல்லைங்க, ஊரோட போய் போலீஸ் அவரை பார்த்தா தான் அவருக்கு மரியாதை. எல்லாரும் சேர்ந்து வாங்க. வந்துட்டா போச்சு, வாங்க போலாம். பத்தா ஐயாவை கூப்பிடுங்க. கூப்பிட்டா போச்சு. சிவராமையா, சிவராமையா யாருன்னு தொட்டு காட்டுங்க. இந்த ராசாவை தொட்டு காட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன? என்ன குஞ்சரம்மா, ஏதாவது பிரச்சனையா? நான் தீர்ப்பு சொல்லணுமா? ஒதுங்குடா, ஒதுங்கு டாவா. யார பார்த்து வேலைக்காரங்கிற போடா டோப்பா தலையா. அப்படியே விடுவ. இதோ நிக்கதே சிங்க, இதுதான் எங்க சிவராம ஐயா. ஏ போலீஸ் ஐயா, யாருன்னு வைக்கிறீங்க? இன்னைக்கு அவர் முன்னால நிக்கிறீங்க, நாளைக்கு கூட்டாளி.
இவரோட கூட்டாளி, பாட்டாளி, பங்காளி, தொழிலாளி, உழைப்பாளி, விவசாயி எல்லாமே நாங்க தான். இவரை தாக்கி பாக்குறவங்க சொச்சம் பேரு தான், ஆனா தூக்கி வைக்கிறவங்க லட்சம் பேர். சொல்லுங்க, உங்களை நம்பி போலீஸ் மானமே போச்சு. இப்பதான் புதுசா போதாக்க. சுமாரியா, சரி, ஒருத்தனை ஒருத்தன் ஆப்படிச்சத பாத்துருக்கோம், ஆனா ஊரே சேர்ந்து ஆப்படிச்சத இப்பதான் பாக்குறோம். வாங்கயா. நீங்க யாருன்னு இந்த ஊர் மக்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேன், எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. கிளம்பு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல கிளம்பு. இத பாரு, நீ கூட வந்தா புள்ள, இல்லனா எனக்கு புருஷ இல்லாத மாதிரி புள்ள இல்லன்னு நினைச்சுக்கிட்டு எங்கயாவது போற. ஆனா ராமேஸ்வரத்துக்கு மட்டும் போக மாட்டேன், வேற எங்கயாவது போய் அனாத படமா செத்து போறேன். தம்பி நீங்க கிளம்புங்க, நீங்க சும்மா இருங்க. இல்ல தம்பி, நீங்க ஊர் மக்களை பாக்காதீங்க, நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம். அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது, நீங்க புறப்படுங்க. டேய், இப்ப வரியா இல்லையா? அம்மா, நான் சொல்றத கேளுங்க. புள்ளைங்க சொன்னா பெத்தவங்க கேட்டுக்கணும், பெத்தவங்க சொன்னா புள்ளைங்க கேட்க மாட்டீங்களோ? நான் இப்ப கிளம்புறேன், நீ வந்தாவா இல்லனா போ. கால்வாசி பேருக்கு மெய்யப்பன்னு சொல்லி ஐயா பேரை வச்சிருக்கோம். அம்மா, அம்மா, சிவராமன் எதுக்காக எனக்கு பேர் வச்சீங்க? தாத்தா பேரு சிவராம், அதனால எனக்கு பேர் வச்சீங்க. அப்பா என்ன, இவங்களுக்கெல்லாம் தாத்தாவா? அவர் பேரையே இவங்களுக்கு வைக்கணும். அம்மா, இவன் நாளைக்கு தாத்தா ஆகும்போது இவன் பேரனுக்கு மெய்யப்பன் பேர் வைப்பாங்க. இவன் நாளைக்கு தாத்தா ஆகும்போது இவன் பேரனுக்கு மெய்யப்பன் தான் பேர் வைப்பாங்க. ஒவ்வொருத்த பேரனுக்கும் மெய்யப்பன் தான் பேர் வைப்பாங்க. இனிமே இந்த ஊர்ல காலகாலத்துக்கும் அப்பா வாழ்ந்துகிட்டு தான் இருப்பார். இனிமே அதை நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது, நான் நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஏன்னா நல்லவங்க வாழ்க்கை அப்படித்தான், வாழும்போது சோதனையா இருக்கும், வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதுதான் சாதனையா இருக்கும். இந்த ஊரு, உலகம், தத்துவம், இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் புருஷன் மட்டும்தான், அவர் தான் எல்லாமே எனக்கு. இந்த ஊரு அவர் வெறுத்த ஊருடா, என்னால இந்த ஊர்ல வாழ முடியாது. அம்மா, 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 இன்னும் ரெண்டு நாள்ல அப்பாவோட நினைவு நாள். அன்னைக்கு பூமி பூஜை போட்டு அப்பா மக்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தையெல்லாம் சட்டப்படி அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். அப்பதான் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அம்மா, ஓம் பிள்ளைக்காக இந்த ஊர்ல ரெண்டு நாள் இருமா, அடுத்த நாடு நீங்க எங்க போனாலும் உங்க கூட வந்துடுறமா, இது சத்தியமா? பூமிக்கு பூஜை போடுறாங்க, மக்கள் மண் எடுக்க போறாங்கன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, அந்த நிலத்தை உங்களுக்கு வர வைக்கிறேன், எனக்கு என்ன தருவீங்க? நீங்க 10 லட்சம் பணம் கொடுத்தீங்கல்ல, அதை வட்டியோட திருப்பி தரோம். அந்த நிலத்துல எனக்கும் பங்கு வேணும். பாதிய நீங்க வச்சுக்கங்க, மீதி பாதிய நாங்க பாதி பாதியா பிரிச்சுக்கிறோம். நம்ம நிலத்துல வேற எவனும் பூஜை போடக்கூடாது.